தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். இதில் மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டம், மரபுசார் நெல் ரகங்கள் ஊக்குவித்தல், பசுந்தாள் உரம் தயாரிப்பு, 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. 2021 ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறது. அந்த வகையில் 4வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், 2021 ஆண்டில் தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பு 152 ஏக்கராக இருந்தது. திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாக சாகுபடி பரப்பளவு 155 ஏக்கராக அதிகரித்துள்ளது என்றார். கடந்த 3 ஆண்டுகளில் 150,000 இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது 50,000 மின் இணைப்புகள் நடப்பு ஆண்டில் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் இருந்து கிடப்பில் இருந்த பாசன மின் இணைப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 150,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டிலும் 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பசுந்தாள் உரம் உற்பத்தி செய்ய 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாகவும், இதன் மூலம் 2 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டத்தை 206 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு செயல்படுத்த உள்ளது. நல்ல உணவே உடல் நலம் காக்கும், அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண்வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கவும் காக்கு விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்டப்படித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். 725 உயிர்மண் வேளாண் தொகுப்புகளுக்கு 27 கோடி ரூபாயும், உயிர்ம வேளாண்மை மாதிரி பண்ணை உருவாக்க 38 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மண்புழு உரம் தயாரித்து மண்வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கை வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது. எனவே மண்புழு உரம் தயாரித்து மண்வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சீவன் சம்பா நெல் ரகத்தை 1,000 ஏக்கரில் சாகுபடி செய்ய விதைகள் வழங்கப்படும். நெல் ஜெயராமனின் மரபுசார் நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, பூங்கார், சிவன் சம்பா, கருப்பு கவுனி, தூய மல்லி போன்ற நெல் ரகங்களை பாதுகாக்க விதைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு நிதிநிலை அறிக்கையில் 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். பழங்காலத்தில் நம் தமிழர்கள் நல்ல உணவு பழக்க வழக்கத்தினாலேயே நல்வாழ்வு வாழ்ந்தனர். இதனை ஊக்குவிக்கும் விதமாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வல்ல சீவன் சம்பா போன்ற மருத்துவம் குணம் கொண்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் 2024-25 ஆண்டில் 1,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யும் வகையில் விதை விநியோகம் செய்யப்படும். மானாவாரி நிலங்களில் உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் சிறு தானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் பயிரிட இந்த நிதிநிலை அறிக்கையில் 36 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 14,000 ஒருங்கிணைந்த பண்ணை தொகுப்புகள் அமைத்திட 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேம்பினை பரவலாக்கும் செய்திடும் வகையில் 10 லட்சம் கன்றுகள் வேளாண் காடுகள் திட்டத்தின் கீழ் இலவசமாக வழங்கப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆடா தொடா, நொச்சி போன்ற உயிரி பூச்சிக்கொல்லி தாவரங்கள் வளர்த்திட 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை
தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.